வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. நாலு வகை வேதங்கள், அஞ்சு வகை பூதங்கள், ஆறு வகை பருவம் ஏத்தும் ஆதிபராசக்தி. ஏழு எனும் லோகங்கள், எட்டு எனும் யோகங்கள், ஒன்பதெனும் கோள்கள் போற்றும் ஆதிபராசக்தி. முன்னை அவள்தான், பின்னை அவள்தான், மூவரோடு தேவரும் யாவரும் வாழ்த்திடும். ஆதிபராசக்தி, 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 ஆதிபராசக்தி. ஊர்பிள்ளைக்கு பால் தந்தவள், தன் பிள்ளைக்கு வேல் தந்தவள், மூடற்கெல்லாம் நூல் தந்தவள், முடவர்க்கெல்லாம் கால் தந்தவள். அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே, அலைமகள் அவளே. திருமுறைகள் அவள் திருவடி துதிக்கும் ஆதிபராசக்தி, 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 ஆதிபராசக்தி. காட்டு
ஈவண்ணா, சோமநாத எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு எப்படி அவனுக்கு இந்த சாப்பாட்டை கொடுக்க போறோம்? ஆமா, அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? வழக்கமா இருக்கிற அம்மன் கோயில்ல தான். அப்பா அடிச்சதுல இருந்து அவன் வீட்டு பக்கமே வரல போல இருக்கு. பாவண்டா சோமநாத, நீ கூட அவனை பல தடவை கேள்வி பண்ணிருக்க, அப்பவும் அவன் கோச்சிக்காம நம்மளே தானே சுத்தி வருவான். மணிவண்ணா, நான் அவனை கேள்வி பண்ணது சும்மா ஒரு வேடிக்கைக்கு. அவனுக்கு ஒரு சோதனை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சரி சரி, அதையும் கொடு, அவன் இருக்கிற இடத்துக்கு போவான். என்னம்மா சொல்ற, உன் மேல பூவெல்லாம் கொட்டினாங்களா? ஆமாப்பா, எத்தனையோ சக்தி உபாசகர்கள் எங்கெங்கோ இருந்து என்ன பூஜிக்கிறாங்க. அவங்க போடுற அத்தனை பூக்களையும் இங்க உனக்காக நான் கொண்டு வந்து கொட்டிட்டேன். என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் எப்படிப்பா புரியும்? இன்னும் நீ பக்குவப்படணும். இப்பதானே ஆத்ம சமர்ப்பணம்ங்கிற கட்டத்துக்கே நீ வந்திருக்க. அட போமா, புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நானே செத்து போறான்னு மேல இருந்து குதிச்சா அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. ஆமா, எதுக்கு சாகணும்னு நினைச்ச? எனக்கு வாழ பிடிக்கல, அதனாலதான். ஏன் வாழ பிடிக்கல? என்னதான் யாருக்குமே பிடிக்கலையம்மா, அதனால எனக்கு வாழவே பிடிக்கல. அப்படி சொல்லாதப்பா, இந்த உலகத்துக்கே உன்னை ரொம்ப பிடிச்சு போயி உன்னை பாராட்டக்கூடிய காலம் வரப்போகுது. அவசரப்பட்டு உயிரை மாச்சுக்கிட்டா அந்த பாக்கியத்தை இழக்கும்படி ஆயிடுமே. அம்மா, நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா, ஆண்டவன் கொடுத்த உயிரை அழிச்சுக்க நமக்கு உரிமை இல்ல. எந்த கணத்துல நாம உயிரை விடலான்னு நினைக்கிறோமோ அந்த கணத்துலதான் நாம பிறந்த பிறப்புக்கான பையன் நமக்கு கிடைக்க போகுது. நான் பிறந்ததுக்கு கூட பலன் இருக்காமா?
நிச்சயமா இருக்குப்பா. நீயே நினைச்சு பார்க்காத பலன் உனக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, உன்னால இன்னும் பல பேர் பலனடைய போறாங்க. அதனால இனிமே தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு வாழ்ந்து காட்டணும்னு நினை. அது சரிமா, அப்பாவே என்ன வீட்டை விட்டு போகணும் சொல்லிட்டாரு, இப்ப நான் எங்க போவேன்? அதனால என்ன, யார் விரட்டினாலும் எப்பவும் உனக்கு அடைக்கலம் கொடுக்கற தாய், உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நீ கும்பிடுற அம்மா, அவளோட கோயில் திறந்து தானே இருக்கு, அங்க போயிரு, அவ உனக்கு வழி காட்டுவா. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். யார் கோச்சுக்கிட்டாலும் அந்த அம்மா என்ன கோச்சுக்கவே கோச்சுக்காது. அந்த அம்மா ரூபத்துல நீ வந்து எனக்கு வழி காட்டியிருக்க. சரி, நான் அந்த அம்மா கிட்டே போறேன். சோமனதா? டேய் சோமனதா, நான் இங்க இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கு எப்படிடா தெரியும்? டேய், நீ சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இங்கதான் இருப்பேன் எங்களுக்கு நல்லா தெரியும்டா. டேய் சோமனதா, அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, நீ ரொம்ப துக்கமா இருக்கணும், வீட்டுக்கே வரதில்லைன்னு சொன்னாங்க. இனிமே நான் வீட்டு பக்கமே போக மாட்டேன். டேய், அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னடா செய்வேன்? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, கண்ணெல்லாம் இருட்டி போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், முதல்ல சாப்பிடு நீ. டேய் ஏதுடா, அம்மா தண்டா கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு அம்மாவே இங்க வந்து எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. டேய், அம்மா அம்மா இங்க வரேன் தானே சொன்னாங்க, ஆனா நாங்க தான் வேண்டாம் சொல்லிட்டோம். ஏண்டா? உங்க அம்மா தான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சா உங்க அப்பா அவங்கள திட்டுவார்ல? வேண்டாம் வேண்டாம், தினமும் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துடும்டா, உனக்காக இது கூட நாங்க செய்ய மாட்டோம். சரி, நீ முதல்ல சாப்பிட்டு முடி, நாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது உன்னை பாக்குறோம். வரட்டுமா? பத்திரமா இரு. மரோண்டா சொன்னதா? நல்ல வேலை, அம்மா என் பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓ, இந்த அம்மா சொல்லி பெத்த அம்மா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் பிறந்த பிறப்புக்கும் பலன் இருக்கு, என்னாலேயே நிறைய பேர் பலன் அடைவாங்க. அந்த அம்மா சொன்னாங்களே, இப்படி சாப்பிடுற சாப்பாட்டுக்கே ஆபத்து வந்துடுச்சு அம்மா, பட்னி கிடந்தே நான் சாகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்ப நான் என்னம்மா செய்வேன் சொல்லுமா? இப்ப நான் என்னம்மா செய்வேன் சோமநாதா? அம்மா, நீ என்ன கூப்பிட்ட? அதிசயமா இருக்கு, எங்க அதை எடு பாப்போம். இத பாருங்க.
சோமநாதா, இந்த சாப்பாட்டை எனக்கு கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதுக்காக இது புழுவாயிடுச்சு ரத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லாத, நீயே பாரு. என்னம்மா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் திறந்து பார்க்கும்போது இது புழுவும் ரத்தமுமா இருந்துச்சு. அப்படியா? வேணும்னா நானே அதை எடுத்து சாப்பிட்டுமா? சாப்பிடுங்க பாப்போம். இனிமே அப்படி ஆகாது, தைரியமா சாப்பிடு. சரி சாப்பிடு. சில பேர் அப்படித்தான், அடுத்தவங்களை நிம்மதியா சாப்பிட விடாம கெடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அன்னதோஷத்துக்கு ஆளாகி ஒரு காலத்துல ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியாம தவிப்பாங்க. யார் யார் அன்னதோஷத்துக்கு ஆளாவாங்கம்மா? கர்ப்பிணி பெண்களும் சின்னஞ்சிறு பிள்ளைகளும் பசிக்குதுன்னு வந்து கேக்கும் போது எதுவும் கொடுக்காம விரட்டினவங்க. தான் சாப்பிட்டது போக மிச்சமான சாப்பாட்டை யாருக்காவது அல்லது வாயில்லா ஜீவன்களுக்காவது கொடுக்காம வீணா கீழே கொட்டினவங்க. உணவுல ஏதோ உப்பு குறையுது காரம் குறையுதுங்கிறதுக்காக மனைவிய கடுமையா திட்டினவங்க, பித்ருக்களுக்கு முறையா பிண்டம் கொடுக்காதவங்க, இப்படி உணவையே சாப்பிட முடியாம செஞ்சவங்க, இத்தனை பேரும் அன்னதோஷத்துக்கு ஆளாகி பிற்காலத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கே அலைவாங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இனிமே நான் நிச்சயமா வருவேன். பெரிய காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு நீ பக்குவப்படுற வரைக்கும் வந்துகிட்டே இருப்ப. சரிம்மா, பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பிடுங்கம்மா. இருக்கிற சாப்பாட்ட வீணாக்காம நீ சாப்பிடு. எனக்கு வயிறும் மனசும் குளிந்துருச்சு, நான் வரட்டுமா? உணவை உண்ணக்கூடாது என்பதற்காக அவனது உணவை புழுவாகவும் பூச்சிகளாகவும் மாற்றினேன். இதுதான் சரி. கண்ணெதிரில் இருக்கும் உணவை உண்ண முடியாமல் பார்த்து பார்த்து அவன் உயிரை விட வேண்டும். அதுதான் நடக்கவில்லையே. ஏன் குருதேவா? மாயலீலா, யாரோ ஒரு பெண் அந்த சோமநாதனிடம் வந்தால் நான் புழுவாக மாற்றிய அந்த உணவை தானும் உண்டால் அவனையும் உண்ண வைத்தாள். தங்கள் சக்தியை மீறிய சக்தி கொண்ட ஒருவள் இந்த பூவுலகில் இருக்கிறாளா? யார் அது குருதேவா? அதுதான் எனக்கும் புரியவில்லை. யார் அவள், எதற்காக அங்கு வந்தாள், எப்படி வந்தாள், ஏன் வந்தாள், அதையெல்லாம் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் மாயலீலா. இவ்வளவுதானே? அந்த சோமநாதன் ஒரு அப்பா.
முழு மூடன். அவனிடமிருந்து செய்திகளை அறிந்து கொள்வது மிகவும் எளிது குருதேவா. இன்றே அதை கண்டுபிடிக்கிறேன். இப்பொழுதே சென்று அவனை சந்திக்கிறேன். மாயலீலா, உன்னிடம் எனக்கு மிகவும் பிடித்தது இது ஒன்றுதான். இப்பொழுதே புறப்படு. வெற்றி செய்தியுடன் என்னை வந்து சந்தி. யாரடி நீ? என் குருதேவரை மிஞ்சிய சக்தி கண்டுபிடித்து விடுகிறேன். இந்த முட்டாளிடம் நான் அந்த பெண்மணியை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? ஐயோ, மறுபடியும் இவன் என்னை இந்த வயதான வேடத்தில் பார்த்தா ஓடிவிடுவானே. கோகிலா, கோகிலா, கொஞ்ச நில்ல. என்ன பார்த்தும் பேசாம போறிய? இத பாரு, இனிமே உன்கிட்ட பேசறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? என்ன கோகிலா, உன்கிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆவலா வந்தா தெரியுமா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னதான் இருக்கு? இங்க பாரு, இந்த மாதிரி வழி மறிச்சு மொபு பண்ண, அப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட சொன்னா உன் தோலை உரிச்சிருவாரு. உன் தங்கச்சி குமுதா என் சிநேகிதியாச்சின்னு பாக்குறேன். இந்த மாதிரி வழி மறிச்சு பேசுற வேலையெல்லாம் விட்டுடு. இதற்கு முன்னால் அந்த பெண்ணிடம் மிகவும் விருப்பத்தோடு பேச பேச அவள் விலகி விலகி சென்றாளே. இந்த மூடனுக்கு கூட ஒரு பெண்ணிடம் ஈர்ப்பு இருக்குமா என்று நான் நினைத்தேனே. இந்த பெண் அதுதான் சரி. நான் அந்த பெண்ணின் வேடத்தில் அவனிடம் சென்று கேட்டால் அந்த பெண்மணியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நல்ல யோசனை, நல்ல யோசனை. வருகிறேன். சக்தி என்பதையும் மறந்துவிட்டு அம்மனுக்கு அருகிலேயே போய்விட நினைத்தேனே. தீ சுடரான அம்மன் தீய சக்திகளை நெருங்க விட மாட்டாளே. சோமநாதா, கோகிலா, நீயா என்ன தேடி வந்த? என்னால நம்பவே முடியலையே. ஆமா, ஏன் இல்ல? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உன்ன பாக்க வந்தப்போ இனிமே என்ன பாக்க வந்தா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு என்ன மிரட்டினீயே. நீ என்கிட்ட பேச வந்த இடம் எது? எது? எங்க வீட்டு பக்கத்திலே உள்ள பாதை. அங்க உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தா எங்க அப்பா பார்த்து திட்டுவாருல்ல. அதனாலதான் அப்பா கிட்ட நான் நல்ல பொண்ண காட்டிக்க அவர்கிட்ட சொல்லுவேன்னு நான் உன்னை மிரட்டினேன். அப்படியா? இது தெரியாம நீ என்ன விரட்டினியோ நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? இனிமே உனக்கு அப்படிப்பட்ட வருத்தமே வேண்டாம். உன்னை நானே தேடி வந்து பேசுவேன், சரிதானே? நிஜமா வா சொல்ற. இன்னும்
சந்தேகம் போகல. வாயே, அங்க உட்காந்து பேசலாம். வா. என்ன கோகிலா, ஏதாவது பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு பேசாமலே இருக்கிய? என்னத்த பேசுறது? நான் ஏதாவது கேட்டா நீ சொல்லவா போற? என்ன இப்படி சொல்லிட்ட? நீ எது வேணாலும் கேளு, நான் சொல்றேன். நான் உன்னை கேப்பேன், ஆனா அதை நீ மறைக்க கூடாது. கோகிலா, உன்கிட்ட மறைக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட எதுவும் இல்லையே. அப்படின்னா அன்னைக்கு அம்மன் கோயில்ல அவங்களும் சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா யாரு? நீ ஒண்ணு, அந்த அம்மா யாருன்னு எனக்கே தெரியாது. என்னது, உனக்கே தெரியாதா? ஆமா கோகிலா, என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்களே. நீங்க யாருமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்டனே. அப்போ அந்த அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கோகிலா, இத பாரு, நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். ஏன் கோகிலா இப்படி கோபப்படுற? அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நீ உண்மையை சொன்னாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அவ்வளவுதானே? அந்த அம்மா மறுபடியும் வருவாங்க, அப்ப எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். சோமநாதா, இத பாரு, உன்னை யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது யாரும் இல்ல, எங்க அம்மா தான். சரி, நான் அப்புறமா வரேன். இரு கோகிலா, உனக்கு தான் எங்க அம்மாவை தெரியும்ல, இருந்து பேசிட்டு போ. இல்ல இல்ல, இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருந்தா அவங்க சந்தேகப்படுவாங்கல்ல. நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட வந்து பேசுறேன், வரேன். கோகிலா, கோகில் சோமநாதா, கோயில் வாசல்ல உன்னை காணன உடனே திக்குன்னு ஆயிடுச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா, கோகிலா வந்துச்சா, அது கூட பேசிட்டு இருந்தேன். கோகிலாவா இங்க வந்து பேசிட்டு இருந்தாளா? அதிசயமா இருக்கேப்பா. சரி, அது போகட்டும். நீ என்ன வீட்டு பக்கம் வராம இங்கேயே சுத்திட்டு இருக்கிய? வா, வீட்டுக்கு போலாம். வேண்டாமா, அப்பா திட்டுவாரு, அடிப்பாரு. இனிமே அப்படியெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன், என் கூட வாப்பா. என்னப்பா இது, அம்மா கூப்பிடுறல, அப்புறம் என்ன தயக்கம், வா வாப்பா. ஓ, இவர தான் வேண்டி வேண்டி வீட்டுக்கு கூட்டி வந்தியா? ஏ, இன்னும் வேதனை தேடிக்கவா? பேசாம இருங்க. வர்ற வழியில என் புள்ள சொன்னதை கேட்டு என் மனசே பதறி போச்சு. இந்த நாலு நாள்ல இவனுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? அந்த சூனிக்கார கிழவிட்ட போய் கதை பேசிட்டு இருந்திருப்பான். எங்க கண்ணுக்கெல்லாம் சின்ன வயசா தெரியறவோ, இவன் கண்ணுக்கு மட்டும் கழுவியா தெரியுவா? இல்லப்பா, நீ சும்மா இருப்பா. அது என்னமோங்க, அவனுக்கு என்ன ஆச்சோ, ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. அதையெல்லாம் விடுங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆயிருக்கும் தயனாகி, என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மன் கோயில் வாசல போய் உட்காந்துருப்பான், அங்க சாமி கும்பிட வரவங்க போறவங்க குடுக்கிற பிரசாதத்துல காலத்தை ஓட்டிருப்பான். அதெல்லாம் இல்லைங்க, மத்தவங்க கண் முன்னால நீங்க அவனை அடிச்சிட்டீங்களேன்ற அவமானத்துல. அவமானமா? உம்புள்ளிக்க அவனுக்கு மான அவமானம் எல்லாம் வேற இருக்குன்னு சொல்றியா நீ? இத பாருங்க, என் புள்ள ஞானம் இல்லாதவனா இருக்கலாம், ஆனா மானம் இல்லாதவன் மட்டும் சொல்லாதீங்க. ஓ, இவனை சொன்ன உனக்கு ரோசம் பத்துக்கிட்டு வருது. அது சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சும்மாவ சொன்னாங்க. அப்புறம் சொல்லு, என்னாச்சு? இவன் அந்த அவமானத்தோட வாழக்கூடாதுன்னு. வாழக்கூடாதுன்னு தற்கொலை முடிக்க போயிட்டாரா? ஆமாங்க, ஊர் எல்லையில இருக்கிற மலை உச்சியில இருந்து குதிச்சு உயிரை விடலான்னு போயிருக்கான். அப்ப ஒரு மகராசி வந்து ஆமாங்க, அந்த மகராசி நல்லா இருக்கணும்ப்பா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இவனை காப்பாத்தி விட்டுருக்காங்க. என்ன சொல்ற நீ, இவன் அந்த அளவுக்கு போயிட்டானா? சாப்பாட்டுல கை வச்ச உடனே அது புழுவா மாறிடுச்சான். என்ன சொல்ற தேனாகி, இவனுக்கு சூனி வைக்கிற அளவுக்கு இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே. இவன் தான் ஒரு அப்பாவின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. இவனுக்கு எதிரிங்கன்னு யார் இருக்க போறாங்க? இல்லைங்க, ஒருவேளை சூனிக்கார கழுவி அவங்கள காட்டி கொடுக்கறதுக்காக இவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தால, அதனால ஏதாவது செஞ்சிடுச்சோ என்னமோ. அப்படியும் இருக்கலாம்.
அப்புறம் என்ன சொல்லு. மலையடி வாரத்துல இருந்து காப்பாத்தின அதே அம்மா தன் கையால தொட்டு கொடுத்த உடனே சாதம் மறுபடியும் மாறிடுச்சா? என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலையே. சரி சரி, இனிமையாவது எங்கேயாவது வெளியே வாசல சுத்தாம ஒழுங்க வீட்டோட இருக்க சொல்லிவிட. சரிங்க. என்னண்ணா இது, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் அம்மாவும் தாங்கி போமா? இனிமே எங்கேயும் வெளியில போக கூடாது, புரியுதா? குமுதா, இப்போ அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியான அம்மன் பைத்தியமா இருக்கியே, பாருங்கம்மா. போகட்டு விடுமா, தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாங்க. தெய்வம் தான் அந்த அம்மா ரூபத்துல வந்து இவனை காப்பாத்திருக்கோ என்னமோ. நமக்கு என்ன தெரியும், இவன் எப்ப வேணாலும் அந்த அம்மனை போய் பாத்துட்டு வரட்டும். அம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறமா. சரிப்பா, போயிட்டு. மகாமந்திரியாரே, என் குருநாதர் இருக்கும் இடத்திற்கு நாம் இங்கிருந்து நடந்துதான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அத்தகைய இடத்தில் அமைதியாக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். குருநாதர் என்கிறீர்களே தவிர அவரை பற்றி வேறு எதுவும் சொல்லவில்லையே. அவர் பெயர் என்னவென்று யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவருக்கே அது மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவருடைய காரண பெயர் மிகவும் பிரசித்தமானது. அந்த பெயரை கேட்டாலே எல்லோரும் வணங்குவார்கள். அது என்ன பெயர்? அதர்வண ரிஷி. அதர்வண ரிஷியா? அவரா தங்கள் குரு? ஆம் மகாமந்திரியாரே, அதர்வண வேதத்தை தந்தவர் என்பதால் அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டது. அதுவே நிலைத்து விட்டது. சோதிடரே, அவர் பெயரை கேட்டதுமே எனது சந்தேகம் தீர்ந்து விட்டது. மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் அதர்வண வேதத்தை தந்தவருக்கு நிச்சயமாக அந்த மந்திரவாதியை பற்றி தெரிந்திருக்கும். அதனால்தான் அவர் இருப்பிடத்திற்கு நான் தங்களை அழைத்து செல்கிறேன். நான் எவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்பது தாங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் மை போட்டு பார்த்து சொல்ல முடியாமல் போன காரணத்திற்காக மகாராணியார் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அந்த நினைவால் செயல் இழந்து அந்த புறத்திலேயே முடங்கிவிட்டார் மன்னர். நாம் சென்று அவரை பார்த்து நிலைமையை எடுத்துச் சொன்னால்தான் அவர் மீண்டும் அரசு பணிக்கு திரும்ப வருவார். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். என் குருநாதர் உங்கள் சந்தேகங்களை ஒரு நொடியில் தீர்த்து வைப்பார். இதோ அவர் இருப்பிடம் வந்துவிட்டது, வாருங்கள் போகலாம். ஆகட்டும். சகல மந்திர சக்திகளுக்கும் தலைவரான என் குருநாதருக்கு எனது பணிவான வணக்கங்கள். யார்? ஜோதிட மாமணி ஞான சம்பந்தமா? இவர் காம்போஜ நாட்டு மாமந்திரி அனிருத்ரர் தானே? ஆமாம் சுவாமி. குருதேவா, நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீ எனது அன்பிற்குரிய சீடன். இரும்பை பொன்னாக்க வேண்டும், மாயாஜாலங்கள் புரிய வேண்டும் என்றெல்லாம் கேட்டு என்னிடம் சீடராக இருந்தவர்கள் உண்டு. ஆனால் நீயோ அத்தகைய ஆசைகள் எதுவும் இல்லாமல் ஜோதிடம் கற்றால் போதுமென்று வந்தவன். அதனால்தான் உன் வருகையை எதிர்பார்த்து இங்கு அமர்ந்திருக்கிறேன். குறுகிய நோக்கங்களுக்காக யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நான் மறைந்து விடுவேன். அதை நான் நன்றாக அறிவேன் குருதேவா. நாங்கள் அங்கு புறப்பட்ட மறுகணமே அது தங்களுக்கு தெரிந்துவிடும் என்பதையும் அனிருத்தரிடம் சொல்லிக் கொண்டுதான் வந்தேன். சுவாமி, எங்கள் காம்போஜ நாட்டில் நிகழ்ந்தவை அனைத்தும் நான் அறிவேன். இப்போது மகள் நிலை என்னவாயிற்று என்று புரியாமல் நோயில் விழுந்து விட்டார் மகாராணி. அதே வேதனையில் முடங்கி கிடக்கிறார் மன்னர். அனைவரின் நிலையும் எனக்கு தெரியும். குருதேவா, நான் மையிட்டு பார்த்து அங்குள்ள நிலையை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் அவர்கள் சற்று அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இப்போது அதுவும் தெரியாமல் போய்விட்டது. ஒரு கிழவி அதை பார்க்க முடியாமல் செய்துவிட்டாள். அப்படித்தானே? மந்திரவாதி காலபைரவனால் அனுப்பப்பட்ட மாயலீலா ஒரு ராட்சசி. அவனுக்கு சமமான ஆற்றல் படைத்தவள் அவள். அவன் எது சொன்னாலும் செய்து விடுவாள் அவள். நீ இப்படி பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்தே அங்கு வந்து தடுத்திருக்கிறாள் அவள். இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் மையிட்டு பார்த்து அவள் நிலையை கண்டறிய வேண்டும். அவ்வளவுதானே? இந்த வினாடி முதல் நீ மீண்டும் அந்த சக்தியை பெறுவாய்.
இனி எப்போதும் எந்த மந்திர சக்தியும் இப்படி நீ பார்ப்பதை தடுக்கவே முடியாது. ஞான சம்பந்தா, இதன் மூலம் பிறருக்கு நீ உதவும் பணி தொடரட்டும். சுவாமி, இளவரசியை மீட்கத்தக்க ஒரு வீரனை கண்டறிவதற்காக நாங்கள் போட்டிகள் வைத்தோம். அதற்காக வந்தவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ளாமல் காரணமும் சொல்லாமல் திரும்பி சென்று விட்டார்கள். அந்த மாய லீலாதான் அவர்களை பயமுறுத்தி திரும்பி செல்லும்படி செய்துவிட்டாள். அப்படியென்றால் இளவரசின் நிலை என்ன? அவரை மீட்க யார் வருவார்கள்? உங்கள் நாட்டிலிருந்தே ஒருவன் புறப்பட போகிறான். ஆதி பராசக்தியின் அருள் பெற்று இளவரசியை மீட்பதற்காக செல்ல போகும் அவனுக்கு உங்கள் போட்டிகள் எதுவுமே தேவையில்லை. இது போதும் சுவாமி, இது போதும். அதுவரை எங்கள் இளவரசிக்கு எதுவும் நெருந்து விடாதே. ஆதி பராசக்தி அவனுக்கு துணை நிற்கிறாள். நான் சொல்லும் வீரனை மணந்து நெடுங்காலம் பட்டத்து ராணியாக வாழப்போகிறாள். அச்சமின்றி நீங்கள் செல்லலாம். மிக்க மகிழ்ச்சி குருதேவா, மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வருகிறோம். கொஞ்சம் அந்த அம்மா சாப்பிட்டுருக்க மாட்டாங்களே. அன்னைக்கு சாப்பிட முடியாமல் போன சாப்பாட்டை அந்த அம்மா தானே நல்லா ஆக்கி கொடுத்தாங்க. பாவம் அந்த அம்மா, சாப்பிட்ருக்காது. சாப்பாட்டு கொண்டு கொடுத்துட்டு நாம் சாப்பிடுவோம். அடே சோமநாதா, சோமநாதா, நீதானடா என் குருவுக்கு பெரிய பிரச்சனையாயிருக்கிறாய். உன்னைத்தானே பட்டினி போட்டும் கொல்ல முடியவில்லை என்று கூறினார். உனக்குத்தானே யாரோ ஒரு பெண்மணி உதவி செய்கிறாள். அவளை கண்டுபிடிக்க அலைவதை விட உன்னை கொன்றுவிட்டு என் குருநாதரிடம் சென்று உங்கள் எதிரி ஒழிந்தான் என்று கூறப் போகிறேன். சோமநாதா, கோகிலா, இங்க இப்ப வந்த என்ன பண்றது? உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா சந்தேகப்படுவாரு. வீட்டுக்கு பக்கத்துல எங்கயா சந்திக்கலாம்னா நீ வேணான்னு சொல்ற. வேற எங்கதான் சந்திக்கிறது? இனிமே நீ எங்கேயும் வர வேண்டியதில்ல. இங்கிருந்தும் நீ எங்கேயுமே போக போறதில்ல. என்ன சொல்ற கோகிலா, புரியல? இனிமே நீ எதையுமே புரிஞ்சுக்க முடியாதபடி நான் செய்ய போறேன். எப்படி? என் கூட வா சொல்றேன். ஏன் இங்கே நிக்கிற? என்ன பாரு, என் கண்ணையே பாரு. இனிமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். வா.
கொண்டு வந்து பாத்திரம் எங்க போச்சு காணோம். சாப்பாடு எனக்காகத்தான நீ கொண்டு வந்த, அதனாலதான் நானே எடுத்துக்கிட்டேன். அம்மா, வர்ற வழியில கோகிலாவை பார்த்தேன். அவ ஆசையா பேசி என்கிட்ட வம்பு பண்ணா. நான் எப்படி அவ கூட வந்தேன்னு எனக்கே தெரியலம்மா. சோமநாதா, ஜாக்கிரத, இனியும் நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நான் எதிர்பார்க்கிற மாற்றம் படிப்படியா உன்கிட்ட ஏற்படணும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ பெரிய பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு யாராலையும் முடியாத சாதனைகளை சாதிக்க போற. அதனால இனிமே இப்படிப்பட்ட மாய வலைகள்ல சிக்காத. ஓ சரி, இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கமா. மாயலீலா, அந்த அறிவு கட்ட சோமநாதனுக்கு உதவி செய்த பெண் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டாயா? இல்லை குருதேவா. எனக்கு நன்கு தெரியும், அந்த சோமநாதனையே நீ அழித்து விட்டு வந்திருப்பாய். அப்படித்தானே? அதுவும் இல்லை குருதேவா. அந்த பெண்ணையும் கண்டுபிடிக்கவில்லை, சோமநாதனையும் அழிக்கவில்லை. அப்படி என்றால் எதற்காக என்னை தேடி வந்தாய்? இந்த பணியிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள். வேறு ஏதாவது பணி இருந்தால் என்னை அழையுங்கள் என்று கூறத்தான் வந்தேன். தாங்கள் கொடுத்த பணியை என்னால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியவில்லை, அதற்காகத்தான். என்னால் உருவாக்கப்பட்ட மாயலீலா, கிரியாசக்தியில் உருவான நீ இந்த பணியை செய்ய முடியவில்லை, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறாயே. வெட்கமாக இல்லை? வெட்கமாக இல்லை? உண்மைதான் குருதேவா, இப்படி கேட்பதற்கு எனக்கே வெட்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இப்படித்தான் கேட்டாக வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டது. மாயலீலா, ஏன் எதற்கு என்ற காரண காரியங்களை நான் கேட்கப் போவதில்லை. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். வேண்டாம் என்று பின்வாங்க முடிவெடுத்து விட்டாயா? இல்லை குருதேவா, இல்லை. சில நேரங்களில் எதிர்பாராத சோதனைகளும் ஏற்படத்தான் செய்யும். மாயலீலா, சோதனையிலே பிறந்து வேதனையிலே வளர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நான் கூட தான் இளவரசி மாலவியை பலி கொடுக்க சரியான நாள் கிடைக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறேன். நாள் கிடைக்கவில்லை என்பதற்காக இளவரசியை சுதந்திரமாக பறக்க விட்டு விட முடியுமா? அப்படி பறக்க விட்டு விட்டால் என் கனவு நனவாகுமா? உலகையே ஆள வேண்டும் என்கின்ற என் ஆசை நிறைவேறுமா? நிறைவேறாதுதான். அப்படி என்றால் என் லட்சியங்களை விட்டுவிட்டு இமயமலைக்கு சென்று நான் தவம் இருக்கட்டுமா? வேண்டாம் குருதேவா. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நான் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டாம், ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி போய்விட வேண்டுமா? கூடாது குருதேவா, கூடாது. நான் மட்டுமல்ல, தங்களால் உருவாக்கப்பட்ட சக்திகள் யாவருமே உம்மை விட்டு போக மாட்டேன். இப்பொழுதே அங்கு போகிறேன். அந்த சோமநாதனை சோமனான சந்திரன் நாளுக்கு நாள் தேய்வது போல் அவனை தேய்ந்து நலிந்து மாண்டுவிட செய்கிறேன். வருகிறேன் குருதேவா. சென்று வா, வென்று வா. சோமநாதா, உன்னை அழித்து விடுவாள் மாயலீலா.
தாயே. மகரிஷியே, இதென்ன காரியம்? தாங்கள் என்னை வணங்குவதா? நான் உங்களை தரிசிப்பதற்காக வந்தவள் அல்லவா? தாயே, தாங்கள் யார் என்பதை நான் அறியாதவனா என்ன? இந்த எளியவனின் தியானத்திற்கு மகிழ்ந்து விரைவாக வந்து காட்சி தந்து விட்டீர்களே. ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தாலும் காண முடியாத தங்கள் தரிசனத்தை அரை நொடியில் எனக்கு தந்து விட்டீர்களே. தங்களுடைய கருணையை நான் எவ்விதம் போற்றுவேன் தாயே, எவ்விதம் போற்றுவேன்? மகரிஷியே, வேதத்ரயா எனும்படி விளங்கிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இவைகளுக்கு சமமாக அதர்வன வேதம் என்ற ஒன்றை உருவாக்கி நான்கு வேதங்கள் என்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்தவரல்லவா தாங்கள்? தாங்கள் வேண்டும் போது நான் வராமல் இருப்பேனா? எதை வேண்டி என்னை அழைத்தீர்கள்? எனக்கு வேண்டியவை என்று எதுவுமே இல்லை தாயே. தங்களுடைய திருவடிகளை தியானிப்பதை தவிர வேறு பணியும் எனக்கு இல்லை. நடக்க கூடாதது ஏன் நடக்கின்றது என்பதையும், நடக்க வேண்டியது ஏன் நடக்கவில்லை என்பதையும் தங்களுடைய திருவாக்கினாலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மகா ஞானியான தங்களுக்கு புரியாதது கூட இருக்கிறதா? இருப்பினும் தங்கள் விருப்பம் அதுவானால் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். கேளுங்கள் முனிவரே. கொடியவர்கள் எப்படி நெடுங்காலம் வாழ்ந்து தீமை புரிகின்றார்கள்? சான்றோர்கள் ஏன் அவர்களிடம் அகப்பட்டு வீணான துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள்? கொடியவர்கள் அத்தகைய ஆற்றலை பெறுவதற்கு காரணம் அவர்கள் புரியும் கடுமையான தவம். சான்றோர்கள் துன்பப்பட காரணம் முன்ஜென்ம வினை. எதுவாக இருந்தாலும் வினையின் பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா? அதில் என்ன சந்தேகம்? வினைதான் அதற்கு காரணம். திருமாலே அதிதி, கோசலை, தேவகி என பூவுலக மாதர்களின் உதிரத்திலே இருந்து பிறந்தார் என்றால் ஒரு முனிப்பத்தினியின் சாபத்திற்கு ஆளான வினைதான் அதற்கு காரணம். அப்படியானால் தீயவனின் வெற்றிக்கு காரணம் அவன் புரிந்த தவம், தூயவரின் தோல்விக்கு காரணம் அவர்களின் முன்ஜென்ம வினை அல்லவா? உண்மைதான். காலபைரவன் கொடிய செயல்கள் புரிந்து கொண்டு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் அதுதான் காரணமா? அதில் என்ன சந்தேகம்? தாங்கள் நினைத்தால் ஒரு கணத்தில் அவனை அழித்து இந்த உலகத்தை வாழ வைக்க முடியாதா? அவன் புரிந்த வேள்விகளின் பலம் அவனுக்கு இருக்கும் வரை நானும் ஏதும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்படி செய்தால் நெடுங்காலம் புரியும் தவம், வேத வேள்விகள் அனைத்துமே பயனற்றவை என்று ஆகிவிடும். என் சந்தேகத்திற்கு தெளிவான பதிலளித்து விட்டீர்கள். ஆனால் அந்த தீமையை அழிக்க வேண்டி ஒருவனை இன்னும் அனுப்பாமல் இருக்க என்ன காரணம் தாயே? இன்னும் அவன் போதுமான பக்குவம் பெறவில்லை என்பதால் தான் இவ்வளவு காலம் தாமதித்தேன். இப்போது உரிய நேரம் வந்துவிட்டது. இன்றே அவன் புறப்பட்டு விடுவான்.